சொல்வதெல்லாம் உண்மை. பையனை லவ் பண்ண மேடம், அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் தப்புன்னுட்டேன், போய் ஏமாத்திட்டேன் மேடம். என்னம்மா தம் பண்ணிட்டேன்ட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான் மேடம். சரி, உங்க லவ் ஸ்டோரி பற்றி சொல்லு. என்ன பண்ணுற நீ? என்ன படிக்கிற? என்ன படிச்சிருக்க? என்ன வேலைக்கு போறியா? உங்கள் அப்பா அம்மா பற்றி சொல்லு. எங்கள் அப்பா இல்லைங்க மேடம், அம்மா மட்டும்தான். மூணு அண்ணன் ரெண்டு அக்கா. நான் செவன்த் படிக்கும் போதே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவனை தான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணான். நான் வேணும்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண மேடம். அவனுக்கு அப்போ செவன்த் ஸ்டாண்டர்டில், எனக்கு அப்போ என்னன்னு தெரியாது. நான் பெரிய பொண்ணவும் ஆகலை. நான் வேணும்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணி. எப்படி ப்ரொப்போஸ் பண்ணார்? நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பி அப்படிலாம் சொன்னான். ஒரே கிளாஸா? இல்லைங்க மேடம். அவன் செவன்த் படிக்கும் போது அவன் எயித் பிரச்சனை தான். இல்லை, நான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன், பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன். சரி, எப்படி ப்ரப்போஸ் பண்ணார், எங்கே ப்ரப்போஸ் பண்ணார்? வீட்டில் தான் மேடம். யார் வீட்டில்? எங்கள் வீட்டில் இருக்கும்போது. உங்கள் வீட்டுக்கு எப்படி வந்தார்? பக்கத்து தெருவு தான் மேடம். அவன் வந்து லவ் பண்ணுறேன். நான் ஊருக்கு நான் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன். சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் ஹாஸ்டலில் தான் படிச்சிருந்தேன். கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் நான் ஊருக்கு வரும்போதெல்லாம் வந்து பேசுவான். நார்மலாக ஃப்ரெண்டாக பேசுகிறான்னு நான் இருந்தேன். அவன் வந்து அப்புறம் மட்டுக்கு லவ் பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னான். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஃப்ரெண்டாக பேசுகிற மாதிரி இருந்தால் பேசு, லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் லவ் பண்ண தெரியுமா உனக்கு? செவன்த் ஸ்டாண்டர்டில் லவ்னா என்னதுன்னு? அப்போ பசங்களாம் சொல்லுவாங்க மேடம். ஆனால் அதை சொல்லுவாங்க, லவ் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. அவன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணால் நானும் வேணாம் அப்படிலாம் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் எயித்து படிக்கும்போது நான் செத்துருவேன் அப்போலாம் சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணியிருந்தான். எங்கள் அண்ணன் ஒருத்தர் லவ் பண்ணியிருந்தார். அவர் வந்து அவங்க இந்த லவ் பண்ண பொண்ணு இறந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் சூசைட் அட்டம் பண்ண போகிறாரு. அப்போ தான் வந்து என்ன சொன்னால், உங்கள் அண்ணனே இதுமாரி பண்ணார், நான் இதுமாரி பண்ணிப்பேன், நீ என்ன லவ் பண்ணலாம். எயித் ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது நான் சொன்னேன், நீ அதுமாரிலாம் பண்ண தேவையில்ல, இப்படி சொன்ன உடனே நானும் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லி பேசிட்டு இருந்தேன் மேடம். அப்புறமேட்டுக்கு ஒரு தடவை திடீர்னு நைட்டில் சும்மா நார்மலாக வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சந்து இருந்துச்சு. அந்த சந்தில் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் பேசினு இருக்கிறதே பார்த்துட்டு எங்கள் அண்ணி எங்கள் அண்ணெல்லாம் என்ன அடித்தாங்க, தேவையில்லை அவனை விட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு அடித்தாங்க. நான் சொன்னேன், யார் என்னன்னு கேட்டாங்கன்னு சொல்லலை, அவனை பற்றி பேசவே இல்லை. அப்புறம் மறுபடியும் அடித்து கேட்டோன்னு சொல்லிட்டான், அவன் தான் நான் லவ் பண்ணுறான் அப்படின்னு. அதெல்லாம் தேவையில்லை, இந்த வயசில் என்ன லவ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி என்னை அடித்து இது பண்ணாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். விட்டுட்டு நானும் சரி மறக்கலை, ஆனால் மனசுலேயே இருந்துச்சு நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நானும் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். கிளம்பி ஹாஸ்டலில் போய் படிச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து அவங்ககிட்ட பேசுனது அவன் என்கிட்ட பேசவே இல்லை. நான் ஏன் பேசலைன்னு கேட்டதுக்கு, எனக்கு பிடிக்கல உங்கள் வீட்டில் நான் எதுவுமே பண்ணாத போதே தப்பு பண்ண அப்படிலாம் சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படிலாம் சொன்னான். நான் சொன்னேன், இப்படிலாம் ஒரு சாதாரண இப்படி சொல்கிறதுக்கே அப்படி சொன்னேன். நீ லவ் பண்ணும்போது நான் சொன்னேன், லாஸ்ட் வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் உன்னை விட மாட்டேலாம் சொன்னேன். இப்போ வந்து பிரச்சனைத்தையும் சொன்னவன் ஒதுங்கிட்ட அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் சொன்னால் வேணாம், செய்யாத தப்பை செஞ்சு செஞ்சுன்னு சொல்கிறாங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னான். நான் அதுக்கு தான் எயித் ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு இருந்தேன். செய்யாத தப்பை செஞ்சுன்னு சொல்கிறாங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னான். சரி விடு, இதோட முடிஞ்சுட்டோம், நீ என்கிட்ட பேச தேவையில்லை. நானும் பேசலை, அவனும் பேசலை, ரெண்டு வருஷமாக பேசவே இல்லை. நைன்த்தும் போயிட்டேன், டென்த்தும் போயிட்டேன், ரெண்டு வருஷமாக பேசவே இல்லை. பாஸ் பண்ணிங்களா? அவர் அவனு பாஸ் பண்ணி நான் நைன்த்து டென்த்து போயிட்டேன். டென்த்து முடிச்சிட்டேன். டென்த்து முடிச்சுட்டு லெவல்த்து போனேன். மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணுறான், அவனை லவ் பண்ணுறேன், நான் முன்னாடி தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அப்போ அவங்க பேசுகிறாங்கன்னு கோவத்தோடு நீ வேணும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னான். நான் வேணாம், ஃபஸ்ட்டு சின்ன விஷயத்துக்கே என்னை விட்டுட்டு போனேன், இப்போ அதனால் மறுபடியும் பிரச்சனை வந்தால் என்னை விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் லெவல்த்து படிக்கும்போது கேட்டேன். நான் அதுமாரிலாம் விட மாட்டேன் அப்படிலாம் சொன்னான். நான் சரி சொல்லிட்டு, சரி இவ்வளோ தூரம் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு நானும் பேசினேன் மேடம். மறுபடியும் பேசிடுச்சு, ரெண்டு வருஷமாக இதாக தான் பேசினேன். ஒரு மாதிரி தப்பாலாம் எண்ணத்தில் பேசலை, ஃப்ரெண்டாக தான் பேசினு இருந்தேன். அப்புறம் பார்த்தா டுவெல்த்து முடித்த உடனே நீ என்கிட்ட பேசு, நான் உன்னை லவ் பண்ணுறேன். டுவெல்த் பாஸ் பண்ணிட்டியா? ரெண்டு சப்ஜெக்ட்ல விட்டேன் மேடம். வெரி குட், கன்க்ராச்சுலேஷன்ஸ். அவர் அவனு பாஸ் ஆகு. வெரி குட், டபுள் கன்க்ராச்சுலேஷன்ஸ். நமக்கு நாட்டுக்கு தேவையானது தான். மேடம் யோசிக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு?
வந்து பேசி தப்பாக இருந்தான் மேடம். நான் வேணும் சொல்லும் போதே அவன் தப்பாக இருந்தாயும் கூட. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்லி தப்பு பண்ணிட்டான் மேடம். எங்கே? வீட்டுக்குள்ளையா? ஆ, உங்கள் வீட்லையா? தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் நானும் டுவெல்த்து ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன் மேடம். வேலைக்கு போயிட்டு கம்பெனியில், திருப்பூரில் தான் கம்பெனியில் வேலை செஞ்சுன்னு இருந்தேனே. வேலை செஞ்சுன்னு இருக்கும்போதே மறுபடியும் அங்கேயும் வருவான். அங்கேயும் ஒரு டைம் அவங்க ஃப்ரெண்டு கூட வந்தான். அது வந்தது கூட இப்போ இல்லைன்னு சொல்கிறான் மேடம். நான் வரவே இல்லை, நான் இவ்வளோ லவ் பண்ணவே இல்லைன்னு சாதிக்கிறான் மேடம். நாங்கள் என்ன செய்யணும்? அவனை கல்யாணம் பண்ண சொல்லுங்கள் மேடம். இவர் சொன்னார் மேடம், அதுக்கும் இல்லாமல் நீ எல்லோரும் வேணும் சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வா. நான் அவங்க வீட்டில் ஒரு மாதம் வரை இருந்தேன் மேடம். பிரச்சனை நடந்து எங்கள் வீட்டில் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். போயிட்டு ஒரு மாதம் இருந்து நல்லா தான் உங்கள் அம்மா எந்த குறைன்னு சொல்ல முடியாது மேடம். என்னை நல்லா பார்த்துக்கினாங்க, நல்லா பார்த்துக்கினாங்க. மறுபடியும் பிரச்சனை. உன் பேர் ராஜு. என்னப்பா பிரச்சனை? எனக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட்லேயே ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை மேடம், நான் டென்த்து லீவுக்கு தான் மேடம் ஃபஸ்ட்டு பார்த்தனே. அவங்க டென்த்து லீவில் மேடம், நான் அப்போ நான் செவன்த்து படிச்சுட்டு இருந்தேன் மேடம். அப்போ பார்த்துட்டு இருந்தேன் மேடம், அவ்வளோதான். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பேசினாங்க, நானும் பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் ப்ரப்போஸ் பண்ணலை. நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தேன். மீதி எந்த இதுவும் நான் அது போய் ப்ரப்போஸ் பண்ணலை, எதுவும் சொல்லலை. அதே கொஞ்ச நாளைக்கு போக போக அதே ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. சரி சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்லலான்னு இருந்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு வந்திருந்தோம். வந்திருக்கிறப்போ பொலைட்டாக எனக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருந்தோம். எத்தனை வயசு? 10th 11th படிக்கும்போது பீர் சாப்பிட்டோம். ஸ்கூலில் படிக்கும்போது எல்லாம் பண்ணுவீங்களா? இல்லை, அது புதுசாக அப்போ தான் பழக்கம். எனக்கு பழக்கம்லாம் பசங்க கூட சேர்ந்து அந்த மாதிரி இருந்துட்டேன். அப்போ சாப்பிட்டு வந்திருக்கிறப்போ அவங்க வந்து உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னாங்க. நான் தனியாக பேசுன்னு சொன்னேன்னா? உங்கள் வீட்டாண்ட இருந்து நீ தான் சொன்ன. நான் சொன்னேன், நீ வந்து கூப்பிட்டே நான் வந்து கூட்டினா. உன்னை நான் கூப்பிடவே இல்லை. நான் வீட்டில் படுத்துருந்தேங்க மேடம். அவன் தான் வந்து கூப்பிட்டானே உன்ட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன். இதே ஃப்ரெண்டு, இது சாட்சி என் ஃப்ரெண்டு இருக்கான். நான் வந்து கூப்பிட்டாங்க, இங்கே பேசுனா எங்கள் அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதான் கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு போனேன். எதுவுமே பண்ணல, சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். அப்பயே பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க. என் பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த மாதிரி செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி. எங்கள் அப்பா அம்மாலாம் இப்போ வெளியில் இருக்காங்க. எங்கள் அத்தை வீட்டில் எங்கள் அத்தை எங்கள் பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. எங்கள் பாட்டி சாப்பாடு செஞ்சு போட்டுருந்தாங்க. எங்கள் அத்தை கிட்டே கூப்பிட்டு போய் எங்கள் அத்தையை கூப்பிட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்தினாங்க நடு ரோட்டில். அந்த வயசுலேயே இருந்த பையன், எங்கள் அப்பா கரும்பு கூலி வேலை தான் மேடம். அம்மா? அம்மாவும் கூலி வேலை, அவங்க கூட போனதான் மேடம். கத்தை கட்ட போனதான் காசு. கூட பிறந்தவங்க? நான் பெரியவன், என் தம்பி ஒன்று, என் பாப்பா ஒன்று. அப்புறம்? அப்புறம் பேசி அதான் வந்து அசிங்கப்படுத்தினாங்க. அதுலேருந்து நான் ஊர்லேயே இருக்கிறது இல்லை. தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் எனக்கே வந்து அதிகமாகிடுச்சு சொல்லிட்டு இனிமேல் இருக்கக்கூடாது, நம்ம வீட்டில் கஷ்டப்படுறத தெரிஞ்சுக்கிட்டு நான் போயிட்டு எங்கள் ஆயா வீட்டிலேருந்து படிச்சுட்டு இருந்தேன். அங்கேருந்தே தான் 2 வருஷம் 11th 12th அங்கேருந்தே தான் படித்தேன். அவர் ஐடிஐ 2 வருஷம் படித்தேன், அதுவும் அங்கேருந்தே தான் படித்தேன். எனக்கு காசு கட்டுறது கூட காசு யாரும் கூட ஃபஸ்ட்டு போயிட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் வீட்டில் செஞ்சுட்டு இருந்தாங்க, காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரியாக இருந்தாங்க. நான் போயிட்டு செங்கல் வேலை போயிட்டு செய்வேன் மேடம், லீவில் செஞ்சு நானே தான் ஃபீஸ் கட்டி நானே தான் படிச்சுக்கிட்டேன். நான் அது வரைக்குமே பேசவும் இல்லை, எதுவுமே இல்லை. நான் கம்பெனிக்கு ஒசூருக்கு போனதுக்கப்புறம் யாருக்கிட்ட நம்பர் வாங்கி பண்ணச்சுன்னு? நான் நம்பர் வாங்கி பண்ணனா? சொல்லு, நான் வாங்கி பண்ணேன். அப்புறம் நான் வாங்கி பண்ணேன். நீ ரெக்கார்டு நான் படம் வரி சொல்லி விட்டு நோட்டு கொடுத்தேன், யார் நம்பர் எழுதி கொடுத்தது? அது நான் எழுதி கொடுத்து, நீ கொடுக்கலன்னு சொல்ல இவன் கையெழுத்தான் மேடம். நான் அப்படி நான் படம் வரிக்கு சொல்கிறதுக்காக நான் கொடுத்தேன் மேடம். நல்லா படம் வருவார், நான் கொடுத்தேன் படம் வரைஞ்சி கொடுமாமான்னு. அதுமாரி வரைஞ்சி கொடுத்தாரு மேடம். கொடுத்துட்டு நான் என்ன சொன்னார், எல்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, நீ ஏன் பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு, தேவையில்லை எதுக்கு நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என் ஃப்ரெண்டுங்களாம் பேசலையா, நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் இவர் தான் மேடம் எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் வாங்கணும் சொல்கிறாரு மேடம். ஃபோன் பண்ணாங்க, நான் சரி சொல்ல என்ன விஷயம் அப்படி சொல்லிவிட்டு எதார்த்தா தான் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து, நீ அங்கெல்லாம் எதுவும் பேசிகிட்டு இருக்காரா போயிட்டுருக்காரா, நீ அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு. அவங்க அம்மாவுக்கே விருப்பம் இல்லையா மேடம்? இவர் சொல்கிறாரு எங்கள் அம்மாவுக்கு விருப்பமே இல்லை. கொஞ்சம் இருமா, கொஞ்சமா. ஆ, அப்புறம்
நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அதனால் வந்து நேர்லேயே வந்து இந்த மாதிரி நான் எங்கள் அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்கிட்ட பேசுறத நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி. எப்போ சொன்னார்னு கேளுங்க மேடம். அந்த வார்த்தை அதை நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னேன் மேடம். அங்கேயாதான் அவ்வளோ வர்றது இல்ல, பேசுறது இல்லன்னு சொல்லிட்டுதான் இப்ப தேவையில்லாத ஒரு நான் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த பொண்ணே அது வாயாலே சொன்னிச்சு, நீ யாருனா கல்யாணம் பண்ணிக்கோ, நீ எதனா பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் என் கூட பேசிட்டு இருக்கிற கஷ்டம் தெரியும் எங்க வீட்டில் இருக்கிற கஷ்டம் தெரியும், நீ தான் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா பேசுற, நீயும் பேசாம இருந்தனா நான் என்னதான் ஆவறது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க மேடம். எல்லாரும் அடிக்கிறதுக்கு அதுதான் கண்டிப்பா மேடம், இப்படிதான் அவதான் நம்பர் கேட்டா, அவதான் கூப்பிட்டா, அக்கா பொண்ண கல்யாணம் பண்ண போறேன், அவ சும்மா எனக்கு ஒரு நிம்மதிக்காக பேச சொன்னா. கோயம்புத்தூருக்கு என்ன பாக்க வந்தா? சரி சொல்லு, எதுக்கு வந்தாங்க? நான் இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், நீ நான் எங்க இருக்கிறேன்னு கேட்டா நான் இங்கதான் இருக்கேன், நீ வந்து பாத்துட்டு போன்னு சொன்னது கூட போன் பண்ணிக்கிறேன், பாத்துட்டு போ சொன்னா, நீங்க ஏன் போனீங்க? கேளுங்க மேடம், அதையும் கேளுங்க. பேசாம இருக்கியா? அவ வர சொன்னா நீங்க ஏன் போனீங்க? நீங்க தான் அக்கா பொண்ண கட்டிட்டு போறீங்கல்ல, ஏன் வந்தீங்க? அது அப்ப கிடையாது மேடம், அதுக்கப்புறம் தான் மேடம் சொன்னது. நான் அதான் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தேன்னு சொன்னேன், அப்ப போய் பாத்தீங்க? அப்பதான் போயிட்டு, அதுவும் நான் கோயம்புத்தூருக்கு போனேன், நான் இந்த மாதிரி இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் அப்பனா நீ வந்து போ, நான் இங்கதான் இருக்கிறேன். எதுக்கு நீங்க அவங்களை கூப்பிட்டு சொன்னீங்க வந்து வந்திருக்கேன் கோயம்புத்தூருக்குன்னு? நான் பேசிட்டு இருந்தேன்ல மேடம் ஜாலியா, அப்ப பேசிட்டு இருக்கும்போது பேசணும். இப்ப வேற எதுவும் சொல்றாளே, தப்பு நடந்ததுன்னு? மேடம் தப்பெல்லாம் எந்த இதுவும் நடக்கல மேடம், அவங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க மேடம். நானா குடிச்சிட்டு வந்து அவங்க வீட்டுல படுத்துட்டு இருந்தேன் தவிர, யாரு வீட்டுல கல்யாணம்? குடிச்சிட்டு வந்து ஃபுல் போகாது மேடம், நான் வந்து படுத்துட்டு இருந்தேன். எனக்கு தான் மேடம், நான் குடிச்சிட்டு வந்து வீட்டில் படுத்துட்டு இருந்தேனே தவிர நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். யார் வீட்டில்? நான் எப்பயுமே அவங்க வீட்டில் தான் பசங்க கூட மேலே படுத்துக்குவோம் மேடம். இதே சாட்சிக்கு என் கூட ரெண்டு பேர் வெளியில் படுத்துட்டு இருக்கா, இந்த பொண்ணே வந்து என்னை ரெண்டு டைம் வந்து எழுப்பியிருக்கு மேடம். நான் வந்து எழுப்புனா? சரி, யார் ரெண்டு பேரும் சாட்சி சொல்லு சார். அடிச்சு திட்டி அடிச்சுக்கிறேன் மேடம், இதுக்கே அதுக்கே அவங்க அவங்க அண்ணியோடைய அக்கா பையன். சரி கேளுங்க மேடம், அவங்ககிட்ட கேளுங்க, முன்னாடியே இப்போ சொல்லிடுவான் மேடம், நீ வரலன்னா பேச மாட்டா அப்படிலாம் நிறைய போய் சொல்லியிருக்கான் மேடம். இவன் சொல்லுங்க என்ன? அதுதான் மேடம், எதுவுமே நடக்கல மேடம், உண்மையாதான் மேடம். போய் சொல்றீங்க, வாய்ப்பே இல்லை மேடம், நான் போதையில் இருந்ததுதான் உண்மை. போதையில் இருந்தது உண்மை இல்லை? போதையில் இருந்தால் என்ன? ஆனால் நான் பசங்களோட தான் படுத்துட்டு இருந்தேன் மெத்த மேலே. அப்போ உங்களுக்கு லவ்வே இருக்கல மேடம்? பேசிட்டு இருந்தேன், ஆனால் அந்த அளவுக்கு நான் லவ்வும் சொல்லவும் இல்லை மேடம். அதான் அதுக்குள்ளே பிரச்சனை நடந்துச்சு, நான் வெளியில் போயிட்டேன், அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி திரும்ப நடுவில் கொஞ்சம் பேசுறதால பேசிட்டு இருந்தேன். நான் அதை தான் சொன்னேன், கல்யாணம் ஆக போகுது. எதுக்கு அவங்க உங்கள் வீட்டில் ஒரு மாதம் இருந்தா? அது அவங்களே கேளுங்க மேடம், எல்லா இடத்துலையும் போயிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க மேடம். ஸ்டேஷன்ல அங்கேயும் அவங்களுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லி போட்டு திரும்ப மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிட்டு எனக்கு நாலு டைம் கொடுத்துருக்கீங்களா? கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன எழுதி கொடுத்தேன் மேடம்? நான் என்ன எழுதி கொடுத்தீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எழுதி கொடுத்தேன். ஏன் எழுதி கொடுத்தீங்க? பிரச்சனை போலீஸுக்கிட்டே நான் சொன்னேன் சார், இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துங்க, தேவையில்லாம எனக்கு பிரச்சனை வந்து மாட்டி விட்டுட்டு தேவையில்லாம அசிங்கப்படுத்திட்டு நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துங்க அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கு அவங்களே தான் மேடம், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் மாமா எல்லாருமே வந்து டே தேவையில்லாத நீங்கள் எதுக்கடா ஏதோ அதான் செக் பண்ணியிருந்தா ஏற்கனவே பேசியிருந்தாங்க, போயிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்லேயே ஒரு பொண்ணு இருக்குது, பொண்ணு வாழ்க்கையவே நான் தேவையில்றா, அது தப்பே செஞ்சியோ செய்யலையோ எதா இருந்தாலும் நீ அனுசரித்து போயிட்டு வாழ கற்றுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனையாக அதுக்கு ஊரில் போயிட்டு பேசி நம்ம முடிவு எடுத்துக்கலாம்டா, நீ ஃபஸ்ட்டு இங்கே எழுதி கொடுத்துட்டு வந்துடுறா அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த விஷயத்துக்கு எழுதி கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நானும் நடந்துக்கிட்டேன் மேடம். இவங்க போயிட்டு பஞ்சாயத்து வச்சாங்க, எல்லாத்தையும் அங்கேயும் போய் பேசுறது. பஞ்சாயத்தில் போய் பேசுகிறப்ப கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க,
பவுனெல்லாம் எதுவுமே நான் போட மாட்டேன், தை மாதம் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. எங்கள் பங்காளிமாருங்கன்னா சொல்லியிருக்காங்க, நீ பவுனு போடு எதுவும் செய்ய அதெல்லாம் நீ தேவையில்ல, அவன் படிச்சிருக்கான் அவனுக்கு என்ன செய்யணுமோ அவனுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. படிச்சிருந்தா என்ன செய்யணும்? அதான் எதனா வண்டி உங்க கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கௌரவத்துக்கு பொண்டாட்டி பொண்ணு வீட்டுல இது நாங்க கேட்கல மேடம், பொண்ணு வீட்டுல கௌரவம் இல்ல வெக்க கேடு, நாங்க கேட்கவே இல்லை மேடம். அவங்க பேசிட்டு இருந்தாங்க மேடம், நான் அது வீட்டுல வந்தது கூட நான் சொன்னேன் திரும்ப. பையன் படிச்சிருக்கானா? என்ன படிச்சிருக்கீங்க? டாக்டருக்கு படிச்சிருக்கீங்களா? நான் டாக்டருக்கெல்லாம் படிக்கல மேடம். அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க? நான் சாதாரண ஒரு மெக்கானிக். ஆ 12th முடிச்சிருக்கேன் மேடம். 12th பாஸா? ஆ பாஸ் மேடம், ஒரு சப்ஜெக்ட்ல விட்டு இருந்தேன் திரும்ப எழுதணும் மேடம். சரி, அதுக்கப்புறம் என்ன படிச்சிங்க? அதுக்கப்புறம் நான் ஐடி, நான் 12th முடிச்சுட்டு ஃபெயில் ஆன உடனே ஐடி சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதை நான் படிச்சுட்டு இருக்கும்போதே இதில் நடுவில் போயிட்டு எக்ஸாம் எழுதி. சரி, அப்போ ஐடிஐ முடிச்சா ஒரு பைக்கா? அதுதான் உங்கள் வேலை. நான் வந்து சொல்லலை மேடம், அவங்க வீட்டில் இருந்தவங்க பேசுனாங்க. நான் அதை பேசிட்டு வர அப்போ கூட நான் சொன்னேன், நான் வந்து பொண்ணு மட்டும் தான் கேட்டேன், நான் பொருளை பார்த்துட்டு நான் எதுவுமே நான் சொல்லலை. பொண்ணை கேட்டேங்க. ஆமாம், நான் வந்து எல்லாத்துக்கும் இறங்கி போயிட்டேன் மேடம், எனக்கு தேவையில்ல, பிரச்சனை தேவையில்ல, எந்த விஷயமும் தேவையில்ல. பொண்ணை கேட்டேங்க. நம்மளுக்கு இதான் நம்ம லைஃப் இதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில ஏதாவது எழுதியிருக்கு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்குமே மாத்திக்கிட்டு சரி எல்லாமே நான் கட்டிக்கிறேன்னு எல்லாத்துக்குமே வந்துட்டேன். வந்து அவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்து பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே இருந்து எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிட்டு நான் தான் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேனே, அப்புறம் எதுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ்? அதுதான் மேடம், அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அது வந்து செய்யறதுக்கு நாள் ஆகும். நீங்க வந்து ஆவணி மாசம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, சர்டிபிகேட் எல்லாமே எடுத்துட்டு போகணும்ல மேடம். உங்களுக்கு சர்டிபிகேட் இல்லையா? நீங்க ஐடிஐ படிச்சால இல்ல? எல்லாமே இருக்கு மேடம், பர்த் சர்டிபிகேட் இல்ல. எதுக்கு டிசி இருக்கும்ல? டிசி இருக்கு. ஸ்கூல் சர்டிபிகேட் போயிடு பதிவு பண்ணிட்டு வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 1 வீக் 2 வீக் ஆகும் மேடம். அது 1 வீக் 2 வீக்லயே பண்ணிருக்காங்க. அந்த 2 வீக் அதுக்கு முன்னடியே தான் மேரேஜ் வைக்கறேன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு முன்னடியே வைக்கறப்ப அப்புறம் எதுக்கு மேடம் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணனும்? மேரேஜ் பண்ணாலும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணனும். பண்ணலாம் மேடம், தப்பு கிடையாது மேடம். பண்ணலாம், தப்பு கிடையாது, இல்ல பண்ணி தான் ஆகணும், அதான் முறை. சரி ஓகே மேடம், எனக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்து தெரிஞ்சுக்கிறேன். ஆமா, எப்படி இருந்தாலும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணனும், திருமணத்தை ரெஜிஸ்டர் பண்ணனும். ஓகே மேடம். அடுத்து அதைத்தான் அவங்க சொன்னாங்க, நான் எல்லாமே இருக்கும்போது எல்லாத்தையும் ரெடி எல்லாமே சொல்லிட்டு எல்லாமே போயிட்டேன், அதுக்கப்புறம் திரும்ப எதுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் சொல்கிறீங்க, அதுக்கு டைம் ஆகும், எல்லாமே லேட் ஆகும், எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதுக்கு, அதெல்லாம் முடியாது, நீ நாளைக்கு உளுந்தூர்பேட்டில் வந்து பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அன்னைக்கு அதுக்கப்புறமும் எனக்கு செம்ம கோபத்தோட நாமனு போனேன், வந்து என்னை 3 times இது வரைக்கும் ஸ்டேஷனுக்கு ஏற்றுனு போயிருக்காங்க. அப்படியே நான் வந்து எந்த விருப்பத்துக்கும் உனக்கு வராம இருந்திருந்தா நீ வந்து பண்றது எல்லாமே ஓகே. உங்க வீட்டுல எதுக்கு ஒரு மாசம் இருந்தாவ? அதத்தான் மேடம், இது எல்லாம் முடிஞ்சிச்சு, அங்க போயிட்டு திருவண்ணூர்ல திரும்ப இது தேவையில்லாமலே நான் பண்ணிட்டேன்னு சொல்லணும், நான் தேவையில்லாம வேஸ்ட்டு, நான் என்ன சொல்றதுன்னா நானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டேன், அவனே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு, இவங்க வீட்டுல என்ன சொன்னாங்களோ சொன்னாங்களோ தெரில, இது போயிட்டு மருந்து குடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் தான் குடிக்க சொன்னேன், நான் தான் சாவ சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பாய்சன் கேஸ் ஒன்று, ரேப் கேஸ் ஒன்று, வரதட்சணை கொடு, 3 cases என் மேலே போடுறது. ரேப் எப்படி போட்டாங்க? அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே அதான் மேடம் அவங்க போயிட்டு. அதான் மேடம் உண்மை, அதுதான் கொடுத்தது. நான் என்ன வயசு அந்த டைம்ல உனக்கு? 20 மேடம், போன வருஷம் நடந்தது மேடம். இப்போ என்ன ஐடியால இருக்கீங்க? நான் இப்போ நீங்க என்ன வேணா சொல்லுங்க, என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எந்த தப்பும் செய்யாத ஒருத்தர் எதுக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கணும்? அது கேளுங்க மேடம், ஃபர்ஸ்ட்ல எந்த தப்புமே செய்யாதவங்க பேசல. எல்லாருமே வந்து எங்க மாமா முதலே எல்லாருமே நீ வந்து சொல்ல வேண்டியதானே, பண்ணலையே, எதுக்கு என்ன ஒத்துக்க சொல்ற வேண்டியதானே? எனக்கு கல்யாணம் பண்ணிக்க, சரி ஏதோ நம்மள நாம பேசிட்டு இருந்தோம், தேவையில்லாம நம்ம பேரே வந்துருச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு நான் யோசிச்சதுக்கு அப்புறம் என்ன அந்த அளவுக்கு அடிச்சதுக்கு அப்புறம் தான் மேடம் நான் எல்லாத்தையுமே வெறுத்தேன். எதுவுமே பண்ணாம நம்ம அடி வாங்கி நம்ம அவங்க கிட்ட போயிட்டு நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு மனசு ஃபுல்லாவே வெறுத்துச்சு. அதே தான் கேட்குறேன் மேடம், நானே தப்பே செஞ்சுட்டு வந்துட்டு கூட பேசுறேன்னா கூட வந்து கூட்டு ஏன்டா இப்படி பண்ண போனேன்னு சொல்லிட்டு கேட்டு அடிக்கணும், எதுக்குமே இல்லாமல் சம்மதம் இல்லாமல் அடிச்சு கிழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிட்டு அட்மிட் ஆகி 3 நாள் கடந்துட்டு அது தொடக்கிட்டு நடக்க முடியாத அளவுக்கு. இந்த பொண்ணு அடிச்சாளா?
கேளுங்க மேடம், அடிக்கும் போது கூட நான் கால்ல வந்து தடுத்தேன் மேடம். எல்லாருமே தான் அவங்க எல்லாம் சேர்ந்து தப்புக்கு அந்த பொண்ணு என்ன செய்வா? மருந்து குடிக்க சொன்னிட்டு என் மேல கம்ப்ளைண்ட் எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க. நாலு இடத்துலயும் என்னதான் அவங்க தான் கையெழுத்து போட்டு கூட்டிட்டு போனாங்க. ஏன் அன்னைக்கே என் என் வீட்டுக்கு நான் தான், நீ எங்க வேணா போ, நீ எதனா பண்ண உன் வீட்டுல தான் இருப்பேன் இருக்கு. ஹலோ, வணக்கம் மேடம், நாம பூங்குடியனுடைய அண்ணன். வணக்கம் வணக்கம். என்ன வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷ காலமா பாப்பாவை லவ் பண்ணிருக்கான், அது படிச்சுன்னு இருந்த வரைக்கும். அதாவது ஒரு நாள் இன்னும் போது அந்த பொண்ணை இட்டின போய் தவறான முறையில நாங்க ஒரு கொட்டாயில வச்சு பண்ணிருக்கான். பண்ண உடனே நாங்க அது எங்க கொட்டாது, அதாவது எங்க மாடு வந்து கண்ணு போடுன்றது நாங்க அந்த இடத்துல கண்ணு முடிச்சுதான் நாங்க டெய்லி வந்து வந்து பாப்போம் 12 மணி அளவுக்கு. அன்னைக்கு எங்க வீட்டு அம்மா போய் டெய்லியும் பாக்குற மாதிரி அங்க போயிருக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே தவறான முறையில இருந்திருக்காங்க. பேசுறாங்க அவங்க. ஓகே, ஆர் அவங்க அம்மா இந்த அதையும் நாங்க மீறி திரும்பி நீங்க இத போல சொன்னாக்கா எப்படி தவறு நடந்துட்டு பிறகு நீங்க இத போல சொன்னா இதெல்லாம் என்ன எதுக்கு நியாயம்? எதா இருந்தாலும் காலையில பேசுன்னு சொல்ல பாத்து என்ன வேணாலும் எங்க வேணாலும் போய் பாத்துக்கிட்டாங்க. அதாவது ஆறு செல்வாக்களை பண்றாங்க மேடம், அது உங்க இது உங்ககிட்ட வந்திருக்கு. அதாவது வந்து என் பாப்பா கூட்டு நாங்க கேட்கும் காலத்துல அவன் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னா நான் என்னை கெடுத்துட்டான் அவனால தான் போவான், அவன்கிட்ட எதுவுமே நீங்க போக கூடாது, நீங்க போனா மீண்டு போனா எனக்கு அண்ணன் தங்கி வாங்கன்னு சொல்லிட்டு அது எங்களை யாருமே வாங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருச்சு. அதனால நாங்க எதுவுமே அவன் எங்கன்னா செத்தா கூட செத்தா போறான்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். இதுதான் உண்மை நடந்தது. உங்களாட்டம் அது ஒரு பொண்ணு, அதுக்கு என்ன நீங்க உத்தரவாதம் செய்வீங்களோ அது உங்களுடைய பொறுப்பு, எங்களுக்கு அதுல எதுவுமே பாத்தீங்க கிடையாது. நீங்க தான் பார்த்து அதுக்கு நல்லது செய்யறது கெட்டது செய்யறது அது உங்க கையில் தான். பொண்ணு மறுபடியும் ஒரு வண்டி வாசி 10 பவுன் நகை போடணும் அதுவும் ஒத்துக்கணும். ஏன் போன மறந்துற கேட்டா அதுவும் நாங்க செய்யறோம் சொல்லிட்டு எடுத்து எல்லாம் வச்சுட்டோம், எல்லாம் ரெடியா வச்சுட்டோம், அதுவும் எல்லாம் இருக்கும் எங்க ஊரு உள்பறவே தெரியும் எல்லாமே போய் ஜாமான் சேட்டை பாட்டு வந்துடுறாங்க இடத்த கடையில் அப்படி நிக்கிதுங்க. என்ன அது போன கல்யாணத்துக்கு உங்க அண்ணன் மாதிரி யாரும் வரக்கூடாது, உங்க அண்ணி மாதிரி யாரும் வரக்கூடாதுன்னா நாங்களும் வரமாட்டோம்னு சொல்லிட்டு ஒத்துக்கணும். இனிமேல நாங்க என்னதான் செய்ய முடியும் வேற? எங்க பொண்ணை அவன் கருத்து வச்சுட்டு அவன் இந்த வேலை செய்யறானா நாங்க என்ன பண்ணணும்? அது உங்க சட்டத்துல என்ன இடம் இருந்தா அது ஏதாவது நீங்க பண்ணி கொடுங்க, அது உங்களோட ஒரு பொண்ணுதான். இத்தனை அண்ணங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க நீங்க? பேசும்போது எனக்கு தெரியும் நீங்க வரதட்சணை கேட்ட மாதிரி தான் நீங்க முதல்ல பேசுனீங்க. என்ன வியாபாரமா விலை கொடுத்து வாங்குறீங்களா? ஆடா மாடா எல்லாமே, அதாவது சுத்த வேஸ்ட். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பல்ட்டி அடிக்கிறாரு இவர, இவர் நம்பி எப்படி பொண்ணை கொடுப்பீங்க? ஹலோ, நான் கட் பண்ணி மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன், இருங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா தான் இருந்தோம், ஆனால் இன்னொரு பொண்ணோட லவ் ஆயிருக்குன்னு
ஒரு ஒரு படியை போட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க சொல்றீங்க. என்ன அடிச்சு எங்க அம்மாவை அடிச்சு அசிங்கப்பட்டு நான் போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதனாலதான் அதனாலதான் ஒரு மாசம் உங்க வீட்டுல வச்சிருந்தா அந்த பொண்ணை திரும்ப கொண்டு விட்டீங்க. அந்த பொண்ணை நான் வச்சில மேடம், நான் ஊர்லயே இல்ல மேடம், அது வந்திருக்கிறப்ப. உங்க வீட்டுல ஒரு மாசம் இருந்துச்சா இல்லையா? நான் எல்லாருமே திட்டிதான் மேடம் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அங்கே இருந்து சொல்லி அனுப்பிச்சீங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல. எங்க பெரியப்பா வீட்டுல தான் மூணு பேர் பாத்துட்டு இருந்தாங்க. நானும் இல்ல, எங்க அம்மா இல்ல, யாருமே இல்ல. அதுக்கப்புறம் வந்தாங்க, வந்து அவங்க பேசிட்டு இருந்துக்கிறாங்க போல. இது இங்க எதுக்கு உக்காந்துட்டுக்கிற? அவன் வந்தா எதா இருந்தாலும் பேசி சொல்ற, முடிவு பண்ணிக்கோ, நீ போ உங்க வீட்டுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. போகல, அது வரைக்கும் நான் வர வரைக்கும் இருந்திருக்கு. நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சண்டை வாங்கி திட்டி, நீ போயிட்டு உங்க ஒண்ணு வாபஸ் வாங்கிட்டு எதுவுமே பிரச்சனை இல்லாம என் வீட்டுக்கு வா, இல்ல உங்க அண்ணன் தம்பி யாரையும் எழுதி கொடுத்துட்டு நீமான்னு வந்துரு, நான் பாத்துக்கிறேன். நான் எதுவுமே இல்லாம இருக்கு, நான் சம்பாதிச்சுட்டு வந்து நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். நான் சொல்லலன்னு சொல்லல, அவங்களே கேளுங்க. அப்புறம் பண்ணல யாரு அந்த மாதிரி அவங்க செய்யவே இல்லையா மேடம்? போனாங்க, போயிட்டு அவங்க அவங்க என்ன பிரச்சனையோ, அவங்க வீட்டுல பிரச்சனையோ, அவங்க மட்டும் அங்க உட்காந்து நின்றுட்டாங்க. என்கிட்ட வந்து திரும்ப எதுவுமே சொல்லல. நான் என்ன பண்றது? நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டேன் மேடம். அப்புறம் ஊருக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவங்களே பேசுறாங்க, பேசுனாங்க இது மாதிரி நீ கல்யாணம் பண்றேன்னு சொன்ன, நீ நேரம் சரி ஊருக்கு போறேன்னு தானே சொல்லிட்டு போனேன். அதையும் சொல்லிட்டே போனேன், ஆனா சொல்லவே இல்ல. அவமான திட்டுத்தனமா ஓட்டான் பூந்தடிச்சு. என்ன சொல்லிட்டு? நான் ஊருக்கு போறேன், எனக்கு ஒரு நேரம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து திரும்ப வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிருக்கேங்க. சொல்லிட்டு போனேன். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், மாட்டிக்கிட்டீங்க. என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? அடிச்சதால நான் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. என்கிட்ட என்ன சொன்னீங்க? அந்த பொண்ணு எங்க வீட்டுல இருந்தா, நான் ஊர்லேருந்து வந்தப்போ நான் அவள்கிட்ட சொன்னேன், இப்படியெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இருக்காதே, நீ உங்கள் வீட்டில் போயிட்டு கேஸை வாபஸ் வாங்கு, இல்லை உங்கள் அண்ணன் தம்பி வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஆனால் அந்த பொண்ணு இரு, ஆனால் அந்த பொண்ணை வந்து திரும்ப வரவே இல்லை. அதுக்கப்புறம் எந்த விவரமும் சொல்ல, நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொன்னார். மறுபடியும் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு? ஃபோன் பண்ணினாங்க. ஃபோன் பண்ணினப்போ நான் சொன்னேன், நான் சொல்லிட்டு தானே வந்தேன், நான் ஊருக்கு போறேன், போயிட்டு வந்து கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் சொன்னேன் சொல்றாரு. மேடம், மேடம், நான் முன்னாடியே வந்து நான் ஏற்கனவே எங்க ஆயா வீட்டுல இருந்து தான் ஃபோன் பண்ணேன். கேளுங்க, நான் ஊருக்கு கிளம்பிட்டேன், நான் ஊருக்கு போறேன், நீ வந்து கல்யாணம் பேசிட்டு இருக்கிற போற வரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனீங்கல்ல, போயிட்டு ஒன்றும் எந்த இதுமே தெரில, எனக்கு நேரம் சரியில்லை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போனேன். ஆனா சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு ஓட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டுமே சொல்லிட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் அதுக்கப்புறம் எந்த விஷயமே நான் காதில் வாங்கிக்கல, எதுவுமே பண்ணல. நான் மனு போனேன், வேலையை பார்த்தேன், திரும்ப வந்தேன். வந்து அவங்க அண்ணனுக்கு என்னை திரும்ப என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? நான் பேட் விளையாடிட்டு இருந்தேன், வந்து உக்காண்டுக்கிறேன், அவர் மட்டும் வந்து பசங்க விளையாட்டு இருக்கிறதுக்கு தடி எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டு, இப்போ எவன் வந்து விளாட்றான்னு சொல்லிட்டு அசிங்க அசிங்கமாக திட்டிக்கிட்டு, அதுவும் கோயில் இடத்துல விளையாட்டு இருக்கு எல்லாமே, அவங்க வீட்டுக்கு பந்து போறதுக்கும் அதுக்கும் வழியே இல்லை. அந்த இடத்துல வந்து தடி எடுத்து வச்சுக்கின்னு அசிங்கமாக திட்டிக்கிட்டு நான் தான் அங்கே நின்றுட்டுக்கிறேன்னு என்னை அவ்வளோ தூரம் திட்டுறாரு. அப்புறம் எல்லாருமே வந்து மறுச்சு, நீ எதுவுமே பேசாதரா, அவங்க எதோ வம்பு உலகத்துக்கு பேசுறாங்க, கம்முன்னு போடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. கேஸை வாபஸ் பண்ணி வா, கல்யாணம் பண்றேன்னு சொன்னீங்க, ஏன் பண்ணல? அவங்க எதுவுமே பண்ணல, எதுவுமே சொல்லல, எதுவுமே பேசல. எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு விருப்பம் இல்லை மேடம். அதை எப்படி மாத்தி மாத்தி சொல்லுவீங்க? நீங்களே கேளுங்க மேடம் நான் சொல்றேன் மேடம் இவர் உக்காந்துருந்தாரு எங்க ரெண்டாவது அண்ணன் மேடம், இவரு என்ன என்கிட்ட பேச மாட்டாங்க. இருந்தாலும் நான் வீட்டுல இருக்கு பார்த்தா எல்லாரும் கல்யாணம் மேடம். அதால என்ன சொன்னாங்க, எங்க அம்மாட்ட வந்து சொல்லியிருந்தாங்க, இது என்னதான் சொல்லுது, இவ்வளோ நாள் அவன் கேட்ட மாரி டைம் போயிடுச்சு, மறுபடியாச்சும் அவன் வந்து பேசணும் இல்லை, என்கிட்ட சொல்ல முடியும், எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தா நான் உள்ளார இருந்தேன், இதுமாரி வந்து பேசலாம் அவன் என்னதான் சொல்கிறான் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட பேசினிருந்தாங்க மேடம். எங்கள் அம்மா தெரில, அவன் என்னதான் சொல்கிறான் போகிறான்னு தெரில, அவன் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு போனானா, வந்து உங்கள் அப்பா அம்மா என்னது உங்கள் அண்ணன் தம்பி வந்து பேச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறான். சரி, அண்ணன் தான் போய் பேச மாட்டார், நானே கூட பேசுகிறேன், அவன் தங்கச்சி வேலைக்காக நானே கூட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதே நைட்டுக்கே இவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருந்தார் எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன் மேடம் குடிச்சிட்டு இருந்தார். இவரு இங்கே உக்காந்துட்டு இருந்திருக்காரு. எங்கள் அண்ணன் போய் கேட்டிருக்காரு, என்னடா என்னடா பிளான் பண்ணியிருக்கிற, கல்யாணம் பண்ணுற மாரி ஐடியாவா என்னவனு கேட்டிருக்காரு. என்னால் ஒன்றும் புடங்க முடியாது, என்ன பண்ணுறே பண்ணு. நான் அந்த மாதிரி தவறான வார்த்தையை நீ சொல்லி, அப்புறம் அப்படி சொல்லலை. இருவார சத்தியமாக தான் கேட்டிருக்கான், அவன் தான் சொன்னானே. எனக்கு என்ன சொன்னார்னா, என்கிட்ட வந்து உக்காந்துட்டு இருக்கிறப்போ, என்னடா ஏன்டா இது மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஏன்டா இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன், அன்னைக்கு இருந்தாலும் நான் தான்டா உனக்கு செய்ய போறேன்,
ஏன்டா இது மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. நீ எதுக்கு என்ன செய்யறது போற, எனக்கு ஏன் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கு, தேவையில்லாம குடிச்சிட்டு இருக்கிற, வீட்டுக்கு போ, காலைல வந்து பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னதுக்கு உனக்கு அவ்வளோ திமிராச்சா, என்ன போய் வீட்டுக்கு போக சொல்றியா, அவ்வளோ திமிராச்சா உனக்கு, நீ உனக்கான யாரா வந்து கேட்பான் அந்த சந்தில், எவன்டா வந்து கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டையை பிடிச்சதுக்கப்புறம் தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், வேணாம் போதலிக்கிறேன், நான் எதனா அப்புறம் தேவையில்லாம பேசிட்டுனா என்னை தப்பா சொல்லுவாங்க, அடிச்சுட்டு வீர சூரர்கள் போதையிலிருந்து என்ன வேணா. நான் எதுவுமே பேசல மேடம், நான் குடிக்கவும் இல்லை எதுவுமே, நான் பண்ணல, பெரிய பெருமை சார் இதுல. அவங்க அண்ணன் குடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க அவங்க தான் வந்து பேசுனாங்க, நான் குடிக்கவே இல்லை, ஃபங்க்ஷன் டைமில் நான் அந்த மாதிரி காரியமே நான் செய்ய மாட்டேன் சொல்லிட்டு தான் நான் வேணாம் கெட்ட பேர் வரக்கூடாது சொல்லிட்டு தான் நான் அது மாதிரி அதனால தான் பத்தாவது படிக்கும் போது குடிச்சிட்டு அவங்க வீட்டில் போய் படுத்தீங்க. நான் அவங்க வீட்டில் படுத்தினான்னு கேளுங்க, நீங்கள் தான் சொன்னீங்க அப்போ இல்லை அதுக்கு, அதெல்லாம் இப்போ லாஸ்ட்டாக நடந்தது மேடம், அன்னைக்கு பேச போனோம் பற்றியா, அதுதான் மேடம் சொன்னது, அன்னைக்கு குடிச்சிட்டு பேசணும் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு உட்காந்து பேசுனதுக்கு தான் எங்கள் அத்தையை கூப்பிட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்தினாங்கன்னு சொன்னேன். அம்மா அவர் கிளியராக இருக்காரு, அவர் என்னன்னா சரி உங்கள் வீட்டில் வரதட்சணை கொடுப்பாங்க கொஞ்சம் காசு வாங்கலான்னு பார்த்தாரு, நடக்கலை. இப்போ வந்து சார் வந்து சட்டை பாண்டை போட்டு நாம்பில் நான் என்ன வேணா பண்ணுவேன்னு இப்படி உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கோட மேடம் என்ன மேடம் இப்படியெல்லாம் வாழ முடியுமாம்மா? ஆ இதெல்லாம் தேவையா உனக்கு? ஒழுக்கமாக இருந்திருந்தால் அந்த பிரச்சனை இருக்குமா? இவங்க காலெல்லாம் போய் வீணமா? அவங்க அம்மா அது மாதிரி தான் மேடம் நேற்று கேட்குறாங்க, நீ ஒழுக்கமாக இருந்தால் எதுக்கு இவ்வளோ திரும்ப உழவு பழக்கமா இல்லை, அவருக்குன்னா கற்பு இல்லை எல்லாம் போயிருந்தா மேடம் ஒழுக்கு கெட்டு போனாங்க, அம்மாவும் நேற்று கேட்குறாங்க மேடம். உனக்கு மட்டுமா பேர் கெட்டது, அவருக்கு தான் பேர் கெட்டது? நான் சரி அப்படியே தப்பு பண்ணி என் பேர் கெட்டால் கூட மேடம் நான் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, எனக்கு தேவையான பொருள் நான் எதுவும் வாங்கக்கூடாதா மேடம், நான் எங்கே கடைக்கு போகக்கூடாதா வரக்கூடாதா? அவங்க அம்மா இவருக்கு உள்ளார கேட்டுனுக்கிறாரு மேடம், அவளே தைரியமா தெருவில் நடக்கிறா, உனக்கு என்னடா நீ உள்ளாரையே பூந்துன்னு கடுக்கிற அப்படின்னு கேட்குறாங்க மேடம். நான் இல்லைன்னு சொல்லிட்டு நான் மேடம் இவங்க கூட வெளியில் வர முடியாத இருக்க மாரி இருந்தா கேஸ் கொடுப்போம், அப்படி இல்லைன்னா நான் விட மாட்டேன் மேடம், எனக்கு வேணும். என்ன பண்ண போற? நாங்கள் வீட்டில் தான் போயிருப்போம். உங்களுக்கு ஓகே? நான் கட்டிக்க மாட்டேன் மேடம், வீட்டில் கல்யாணம் பண்ணாம எத்தனை வருஷம் நீ இருக்கு வெளியே இருக்கிறேன், நானும் உங்கள் வீட்டில் நான் இருந்துட்டு போறேன். சரிம்மா அவங்க வீட்டில் போயிரு, உனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் கூப்பிடுவார். கண்டிப்பா மேடம். சரி உங்கள் முடிவில் மாற்றம் இல்லை. இது வரைக்கும் நடந்ததுக்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, நீங்க கூட தான். ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணை ஏமாத்திட்டு போயிட்டே இருக்கணும் நீங்க நினைச்சதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. மேடம் சத்தியமா நான் ஏமாத்தல. நாளைக்கு உங்க வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா நீங்க அண்ணனா போய் சண்டை போடுவீங்களா மாட்டீங்களா? அதேதான் உங்க அண்ணங்களும் பண்ணிருக்காங்க, உணர்ச்சி வசப்பட்டு தங்கச்சி வாழ்க்கைய கெடுத்துட்டானேன்னு உங்களை பார்த்து கோவப்பட்டிருக்காங்க. அது எப்ப மேடம் கோவப்படணும்? ஸ்டார்டிங்லயே கோவப்படணும். அவ்வளவுதான், அதோ நான் எதுவுமே சொல்லல. நடந்து போச்சு, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல. நடந்து போச்சு. விட்டுரு, நீ வந்து உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டேரு. அடுத்தது வந்து இல்லை நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் சொல்லிட்டு அவங்க வீட்டில் போயிரு, ஃபைட் பண்ணி அவர் கல்யாணம் பண்ணு. இல்லை அந்த பையன் வேண்டாம் ஆனால் அவன் பேரில் கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு அந்த முடிவெடு. எது மூணில் ஏதாவது முடிவு எடுத்துக்கும். என் மனசாட்சி பிரகாரம் உண்மையாக சொல்கிறேன், எல்லாமே நான் வேணுன்றதுக்காக தான் பண்ணேன் தவிர நான் தப்பிக்கணுன்றதுக்காக ஒரு விஷயத்தில் கூட நான் பண்ணலை. ஆனால் இது எல்லாமே அவங்க ஜோடிச்ச நாடகமே தவிர யாருமே ஜோடிகளப்பா. பொண்ணை பெற்றவங்க பொண்ணோடு இவ்வளோ பேச்சாயிடுச்சு ஊருக்குள்ளே.
பஞ்சாயத்து பேசும்போது இப்படி கேட்டாங்க பெரியவங்க, நீங்க தான் சொன்னீங்க, அவர் சொல்றத நான் எடுத்துக்கவே இல்லை. அதான் அந்த இடத்துல நானும் இல்ல, எனக்கு தெரியாது, நீங்க இருக்க வேண்டாம், நீங்க எங்கிட்ட சொன்னீங்கன்னு சொன்னேன். அவர் கூட அதான் நீ அவரை விட, நான் அவரை பத்தி பேசவே இல்லை, நீ சொன்னதான் நான் சொல்றேன். நீ ஏதான் என்கிட்ட சொன்ன, படிச்சிருக்கேன் பார்த்து பண்ணுங்கன்னு பெரியவங்க சொன்னாங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க. அதத்தான், அது எனக்கு தேவையில்லை, எதுவுமே எனக்கு செய்ய தேவையில்லை சொல்றது தானே. அதுதான் அந்த இடத்துல முடிஞ்சிச்சு. அடுத்தது மகளிர் காவல் நிலையத்துக்கு போனாங்கல்ல, அப்பயும் தான் நான் பேசுறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல ஆவணி மூணுக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்லி இருந்த, சொல்லி எழுதி கொடுத்திருந்தா ஆவணி மூணுக்கு கல்யாணம் பண்ணிருக்கணும். அவங்களே சரி நீ பண்றான்னு சொல்லி மூணுக்கு கல்யாணம் பண்ணி இருந்து பேசிருந்தேனா பேச்சு. இவ்ளோ பிரச்சனையா இருக்கு, அதனால தான் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் நீ எப்ப வந்து அவங்கட்ட ரிக்வெஸ்ட் கேட்ட, அவங்க இல்லப்பா நீ சொன்ன டேட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி ஆவணும் சொல்லி இருந்தா நான் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா நான் முறைப்படி செய்யணும் சொல்றதுக்காக முறைப்படி செய்யறது என்னத்துக்கு இன்னும் பண்ணுற அப்படினு சொல்ற. என்னமா பண்ணப் போற, என்ன பண்ணப் போற? வேணும் மேடம், நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போமா. தில் இருக்கிறது ஆம்பளையா, தப்பு பண்ணோமா அந்த தப்பை ஏத்துக்கிறதுக்கு முதுகு எலும்பு இருக்கிறது ஆம்பளையா போட்டு கல்யாணம் பண்ணு, சந்தோஷமா இருப்ப. இதெல்லாம் வேஸ்ட்டு. இவ்வளோ பாட்டி பல்ட்டி அடிக்கிறாரு, நகையை கூட பைக்கை கூட கேட்டாங்க பெரியவங்க கேட்டாங்கன்னு பெருமையா சொல்றாரு. இவரை கல்யாணம் பண்ணி என்ன சாதிக்க போற? வேஸ்ட்டு. அவரை விட எவ்வளவோ திறமசாலினி. போ வேலையை பாரு. பொண்ணு கூட போய் பேசுவாரான், டெரஸ்ல போய் போதையில படுத்துப்பாரான், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கல்யாணம் பண்ணிக்கிற எழுதி கொடுப்பாராம், அப்புறம் வரதட்சணை கேட்பாராம். எப்படி இருக்கு இந்த பாரு வேஸ்ட்டு. நான் சொல்கிறத கேளு, வேலைக்காவது இது பேசாமல் உன் வேலையை பார்த்துட்டு போ. வேஸ்ட் பண்ணாதே டைமை. ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நம்ம போகிறோம்னா அது வர்த்தியாக இருக்கணும், அது வர்த்த இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு பின்னாடி போகக்கூடாது. இது வர்த்தே கிடையாது. கரெக்டாக நாம்பளையாக இருந்தா ஆமாம், மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாரு, நீ பண்ணது நியாயமானு பல காரணங்கள் சொல்லலாம், ஆனால் அடிப்படையில் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். அவங்க அண்ணன் தப்பாக பேசியிருக்கலாம், உணர்ச்சி வசப்பட்டிருக்கலாம், எல்லாம் ஓகே. அதே மாதிரி அவங்க அண்ணனோட உங்கள் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை வந்திருந்தால் அவங்க அண்ணன் பண்ணுற மாதிரி தான் நீங்களும் பண்ணியிருப்பீங்க, அதில் டவுட்டே கிடையாது. தட்டி கழிச்சிட்டு இருந்தால் டிலே பண்ணிட்டு இருந்தால் நீங்களும் அதே என்ன பண்ணுவாங்க? அன்றைக்கே வந்து கோவத்தில் நான் அன்றைக்கே பேசுகிறேன் போகிறேன், எந்த விஷயத்துக்கு ஒத்துன்னு வராமல் இருந்தால் பரவாயில்லையா? எல்லாத்தையும் பண்ண போகிறேன், எல்லாத்தையும் பேச என்னமா பண்ண போகிறேன், பேசுகிறாங்க என்னம்மா பண்ண போகிறேன், முடிவு பண்ணிக்கோ. வேணும் மேடம். உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது, இவ்வளோ முட்டாளாக இருக்கேன்னு. ஆனது நான் முட்டாளு, இவ்வளோ முட்டாளாக இருக்கேன்னு பரிதாபமாக இருக்குது. நல்லா ஜம்முன்னு உங்கள் அண்ணன் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறது, நகை கட்டில் பீரோ எல்லாத்தையும் வச்சுட்டு ஜம்முன்னு வாழ், ஜாலியாக இரு, வேலைக்கு போ, நல்லா சம்பாதியமாக பார்த்துக்கோ. என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு வாழ்க்கை துணை நல்ல ஒரு பையனாக கிடச்சா நல்லபடியாக கல்யாணம் பண்ணு, இல்லைன்னா வேண்டவே வேண்டாம். என்ன வேணும் போ, கல்யாணம் பண்ணி குடிக்கிறது அடிக்கிறது, 25 வயசுக்குள்ளே 3 பிள்ளைய கொடுத்துட்டு விட்டுட்டு ஓடுறது இன்னொருத்தி பின்னாடி, இதெல்லாம் எதுக்கு? இப்போவே இந்த ஆட்டம் போடுறாரு அவர், இந்த இத்தனை தடவை பல்ட்டி அடிக்கிறாரு, தட்டி கழிக்கிறாரு, நீ போய் எப்படி அவரோட வாழ்வ சொல்லுமாமா? மாமாவா? இதெல்லாம் முடிச்சுட்டு மாமாவா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, என்ன இன்னும் லவ்வா? ஒரே லவ்ஸா? ஆ, பயங்கர லவ்வா? சரி போ, போய் உட்காந்து பேசு, கன்வின்ஸ் பண்ண போ. வேணாம் மேடம். ஆ, வேணாம். அப்பா, என்ன பண்ண போகிறேன்? கேஸ் கொடுக்குறேன் மேடம். சூப்பர், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அது போதும். நிச்சயமாக. நானும் கல்யாணம் பண்ணக்கூடாது, வேணாம். என்ன மாரி எந்த பொண்ணு ஏமா இருக்கக்கூடாது, அதுக்கு நான் பண்ணுறேன் மேடம். அவனே சொல்லியிருக்கான் மேடம், நீ நாலாவது ஆளும் சொல்லியிருக்கான், அதெல்லாம் நான் வெளியில் சொல்லாமே நான் வேணும்னு நினச்சேன். தப்பிச்சா நினச்சிக்கோ. அதே தான் மேடம், நான் எவ்வளோ தடவை வேணும்னு போனேன், வேணாம் விடுங்க. அவங்க அம்மா என்ன வாங்க யூஸ் பண்ணுவாங்க, வேண்டா போ, வேலையை பாரு போ. எனக்கு கேஸ் கொடுங்க மேடம், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணு. ஒழுக்கமாக இரு. இன்னும் மறுபடியும் அவனா ஒருத்தன்
நான் உனக்கு தோள் கொடுக்கறேன், உனக்கு சப்போர்ட் பண்றேன், தோள் கொடுக்கறேன், நான் உன்ன நல்லா வெச்சுப்பேன் மேடம் அப்படிலாம் நினைச்சிருந்தா நான் எப்பயே போயிருப்பேன் மேடம் இவனை விட்டுட்டு. எத்தனை வருஷம் லவ்? 6 வருஷம் லவ்வா? 6 தான் மேடம். நான் வாழாத வாழ்க்கையை அந்த பொண்ணு வாழ விட மாட்டேன் மேடம் அந்த வீட்டில். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ கேஸ் கொடுக்கறதுக்கு லீகலாக ஃபைட் பண்ணுறதுக்கு நாங்கள் சப்போர்ட் தான் பண்ண முடியுமே தவிர பழி வாங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் கூட நிற்க முடியாது. என்னோட அட்வைஸ் அதுதான், உன்னோட டைத்தை வேஸ்ட் பண்ணாதே, தூக்கி போட்டு போயிட்டேரு. தண்டனை நிச்சயமாக வாங்கி கொடுக்கலாம். நிச்சயமாக வாங்கி கொடுக்குறீங்கன்னா நான் கொடுக்குறேன் மேடம், உண்மையாக கொடுக்குறேன் மேடம். ஆனால் தண்டனை கிடைக்கணும்னு நான் விட மாட்டேன் மேடம். என்ன பண்ணுவேன்? நான் மறுபடியும் பிரச்சனை பண்ணுவேன், அவங்க வீட்டில் போய் இருப்போம், நல்லா செத்துருவோம். நீ செத்து போனால் உனக்கு உங்கள் அம்மாவுக்கு தான் நஷ்டம், அவருக்கு என்ன நஷ்டம்? நான் மறுபடியும் இவனால் தான் அப்புறம் இவனால் தானே சாவறேன். எனக்கு என்ன தொட்டதுக்கு தண்டனை கொடுக்கல, நான் செத்துட்டா எப்படிப்பா? இதெல்லாம் வேஸ்ட். என்ன தூக்கி போட்டு போகாம அவ பாரு, அவங்க டயலாக் பேசிட்டு உட்காந்துருக்கா, உனக்காக சாவறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. எனக்கு வேணாம் மேடம், அது எதனா பேசிட்டு இருந்தா நான் என்ன மேடம் பண்ண போறேன்? போய் வேலை பாருமா, கேஸ் போடு, ஃபைட் பண்ணு. ஆனா நீ உன் ஜம்மனும் அவன் வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ உன் வாழ்க்கை அமைச்சுக்கோ. போ, எந்திரிச்சு போ, நான் சொல்றதுக்கு இல்லை, எந்திரிச்சு போ. ஒரு எதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோங்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும். சுத்தமா வேஸ்ட். அப்படியெல்லாம் தப்பிக்க முடியாது தம்பி. ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு பொண்ணு கூட இருப்போம், அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இது டெலிகாஸ்ட் ஆகும், உங்க ஊரெல்லாம் உங்க முகம் தெரியும், எல்லாரும் பாப்பாங்க, கண்டிப்பா தெரியும். இன்னும் தயவு செஞ்சு இந்த மாதிரி பசங்களுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க. வீட்டுல ஒரு மாமன் அத்தை இல்லைன்னா அக்கா பொண்ணுன்னு பொண்ணு மாமா கூட போய் வாழன்னு ஓட்டி விடாதீங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களை. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு அந்த மாதிரி பசங்களுக்கு பொண்ணை கொடுக்க கூடாது. ஏன்னா வாழ்க்கை பூரா அந்த குற்ற உணர்ச்சி எங்கேயோ ஒரு இடத்துல அவர்கிட்ட குத்திட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில அவருக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு பொண்ணை ஏமாத்திருக்காரு, தயவு செஞ்சு இந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.